காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பெரியவருடைய சந்நியாசம் மற்றும் அவருடைய குடும்பம் என்கிற ஒரு தலைப்பின் கீழே பலவிதமான சிந்தனைகளை நான் இங்கே மேற்கொண்டேன். தன்னுடைய 13வது வயதிலே 1907 வருடம் அவர் வந்து சந்நியாசத்திற்கு வருகிறார். இந்த மண்ணிலே அவர் வந்து 1994 வரை 100 காலம் அவர் இந்த மண்ணிலே வாழ்கிறார். அந்த வகையில் அவர் சந்நியாசியானதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தை முற்றிலுமாக பிரிந்தார். அவருடைய குடும்பத்தவர்களும் அவரை முற்றிலுமாக பிரிந்தார்கள். அப்படி பிரிவதற்கு பெயர்தான் துறவு. அப்படி துறந்துவிட்ட நிலையிலே ஒரு சந்நியாசி எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட தர்மங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல கருத்துக்களை சிந்திப்பது அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பினுடைய ஒரு நோக்கம். அந்த அடிப்படையில் அவர் ஒரு பக்கம் சந்நியாசியாக இருந்தாலும் காஞ்சி மடத்திற்கு அவர் வந்து ஒரு மடாதிபதி. ஆதிசங்கரர் வந்து 4 மடங்களை நிறுவினார். சிங்கேரி மடம், காஞ்சி மடம், பூரியிலே ஒரு மடம், அது போக கங்கை கரையில் வடக்கே பத்ரிநாத் அங்கே ஒரு மடம். இப்படி அவர் வந்து மடங்களை நிறுவி அந்த மடங்களுக்கு தன்னுடைய சீடர்களை ஆச்சாரிய புருஷர்களாக நியமித்து அவர்கள் மூலமாக தன்னுடைய அத்வைத சித்தாந்த கருத்து இந்த உலகத்தில் பரவச் செய்வது அப்படிங்கிறது ஆதிசங்கரருடைய ஒரு நோக்கமாக இருந்தது. மடத்திற்கென்று நிறைய கடமைகளை வகுத்து கொடுத்து அந்த கடமை எப்படி அவர்கள் நடக்க வேண்டும் அதற்குத்தான் அவர்கள் மடாதிபதிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். மடாதிபதி என்று சொல்லும் பொழுது அதிபதி என்கின்ற ஒரு வார்த்தை வந்து விடுகிறது. அதிபதி என்று சொன்னாலே அரசனை போல் ஏகபோகமாக அரசாட்சி செய்வது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அல்ல. மடாதிபதிகளுக்கான ஒரு லட்சணம் சிறப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கான சந்நியாசத்திலே இருந்துதான் அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் எத்தகைய சிறந்த சந்நியாசியாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்களுக்கு அதற்கான ஸ்ரேயஸ் வருகிறது. அவர்கள் சொற்களுக்கு அதிலிருந்து தான் மதிப்பு வருகிறது, பலிதம் வருகிறது, எல்லாமே அதிலிருந்து தான் வருகிறது. அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த சந்நியாசியாகவும் நம்முடைய பெரியவர் அவர்கள் விளங்கினார்கள். ஒரு முறை அவர் வந்து விழுப்புரம் திண்டுக்கல் திண்டிவனம் வழியாக அவர் வந்து ஒரு யாத்திரை மேற்கொள்ள நேரிடுகிறது. அப்பொழுது அவர்கள் பல்லக்குகளில் தான் செல்வார்கள். பின்னாளில் தான் பெரியவர் வந்து பல்லக்கு தனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி கொண்டார். இந்த பல்லக்கில் செல்வது குறித்து கூட அவர் மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் எழும்பியது. முற்றும் துறந்து விட்டவனுக்கு எதற்கு பல்லக்கு, எதற்கு ஒரு ராஜாவை போல் போகம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமும் நிறைய அந்த காலத்தில் எழும்பின. உண்மை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கு வந்து இன்றைய காலம் வேறு, அன்றைய காலம் வேறு. இன்றைக்கு வந்து மின் வெளிச்சம், மின்சார வெளிச்சம் நமக்கு நிறைய இருக்கிறது. தெருவிளக்குகள் இருக்கின்றன, ஃபோக்கஸ் லைட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு மெர்க்குரி விளக்குகள் எல்லாம் இன்றைக்கு வந்துவிட்டன. இன்றைக்கு மேடை அமைப்பது ஒரு பொது இடம், அந்த பொது இடத்துல ஒருவரை கூட்டுவது, அதில் வந்து மேடை மேலே ஒருவரை நிறுத்தி வைத்து மற்றவர்கள் கீழே அமர்ந்து கொண்டு மேடையை பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு வந்து ரொம்ப நடைமுறை சாத்தியம். ஆனால் அன்றைக்கு ஒரு சன்னியாசி ஒரு தெரு வழியாக ஒரு 10 பேரோடு வருகிறார் அப்படின்னு சொன்னாக்கா எல்லோரும் ஒன்று போல் இருப்பார்கள். அதில் யார் சன்னியாசி, அந்த 10 பேரில் அல்லது அந்த 20 பேரில் அல்லது அந்த 100 பேரில் யார் சன்னியாசி அப்படின்றத அடையாளம் புதுசாக முதல் பார்க்கின்றவர்களுக்கு தெரிவது அப்படிங்கிறது கஷ்டம். கையில் ஒரு தண்டம் வைத்து கொண்டிருக்கிறாரே அவர் தான் சன்னியாசி அப்படின்றதுக்காக அவர் கையில் தண்டம், அடுத்து காவி எழுந்திருக்கிறாரே அவர் தான் சன்னியாசி அப்படிங்கிறதுக்காக, அடுத்து கலந்து வரும் பொழுது சரியாக பார்க்க முடியாது. முன்ன பின்ன எல்லோரும் இருக்கும் பொழுது அவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது. இந்த மாதிரி தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரதானம். அப்போ தரிசனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் சமமாக கிடைக்க வேண்டும், அந்த காட்சி எல்லோருக்குள்ளேயும் மனசில் பதியணும் அப்படின்னு சொன்னால் தரிசனத்துக்கு உரிய அந்த சன்னியாசி அந்த கூட்டத்தில் இருந்து தனித்தன்மையோடு தெரியணும். இதுதான் முதல் காரணம்.
அப்போது அவரை தூக்கி ஒரு பல்லக்கிலே உட்கார வைத்து விடும்பொழுது பல்லக்கிலே வருகின்றவர் பல்லக்கிலே வரக்கூடிய அளவிற்கு தகுதிகள் உடையவர் அவர்தான் சந்நியாசி அப்படிங்கிறது சொல்லாமலே புரிந்து விடுகிறது. ஆக ஒரு சந்நியாசி அந்த நாளில் பல்லக்கில் வந்ததற்கு இது பிரதானமான ஒரு காரணம். ஆனால் பிறர் வந்து நம்மை அடையாளம் தெரிந்து கொள்ளணும், பிறர் தரிசிக்கும் பொழுது தடை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதா இந்த வழக்கம் அப்படின்னு சொன்னால் அதற்காக மட்டும் அல்ல, ரொம்ப சூட்சமமான இன்னொரு விஷயமும் இருக்கிறது. இப்பொழுது காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்கள் பெருமக்களிலே ஒருத்தி. இந்த அம்மையார் கைலாசம் சென்று கைலாசத்தில் படிகளில் ஏறும் பொழுது அதை காலால் மிதித்து ஏறுதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து அது தனக்கு ஏற்புடையதல்ல, அது வந்து கைலாசத்தினுடைய ஒவ்வொரு அங்குலம் கைலாசத்தினுடைய ஒவ்வொரு அணுவும் கூட அங்கே ஈசன் நிரம்பி இருக்கிறான், அவனை நம் காலால் தீண்டுவதா அப்படின்னு சொல்லி தலையாலே அவள் வந்து அந்த படிகளிலே நடந்து கைலாயத்தை அடைந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் அம்மையாரை பற்றி சிந்திக்கும் பொழுது ஒரு கருத்து ஒன்று உண்டு. அப்போது காலால் மிதிக்கக்கூடாத கால்படக்கூடாத இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசிகளுக்கென்று சில விதிமுறைகளும் சில இடங்களும் இருக்கிறது. அப்போ அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் பல்லக்கிலே வந்தால்தான் அதை அவர்கள் தவிர்க்க முடியும். என்ன இது கூத்தாக இருக்குது, ஒருத்தர் காலால் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாலு பேர் தூக்கி கொண்டு நடக்கிறார்கள், அவர்கள் காலால் தானே நடக்கிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்தால் அவர்களுக்கு அந்த விதி பொருந்தாது. ஏன்னா சன்னியாசி ஒரு தர்மத்தை பின்பற்றுகிறார், அதனால் அவர் வந்து காலால் சில இடங்களில் நடக்கக்கூடாது, காலால் மிதிக்கக்கூடாது அப்படின்றது அவருக்கு மட்டும்தானே தவிர மற்றவர்களுக்கு கிடையாது. அதனால் இந்த இடத்துல அந்த கேள்விக்கே இடமும் கிடையாது. இப்படி தனித்தன்மையோடு தெரிய வேண்டும், எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். அடுத்தது அவர்கள் வந்து அவர்களுக்கு கடமை ரொம்ப பெருசு, அவர்கள் வந்து ஒரு பூஜை செய்யணும், ஒரு யாகம் செய்யணும், ஒரு வேள்வி செய்யணும், ஒரு உபன்யாசம் செய்யணும், இதுக்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள், வெகு தூரத்தில் இருந்து வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது பாதையில் கல்லோ முள்ளோ இருந்து தைத்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அவ்வளவும் கெட்டு குட்டிச்சோராக போயிடும். இப்போ காலில் கல் குத்தி எடுத்து ரத்தம் பெருகி இருக்கிறதுன்னு கட்டையை போட்டுக்கொண்டு எந்த இடத்துல விபத்து ஏற்பட்டதோ அந்த இடத்துலேயே தங்கிவிடக்கூடிய ஒரு துர்லபம் ஏற்பட்டுவிடும். அப்போ ஊருக்கு எல்லையில் பூர்ண கும்பத்தோடு காத்து கொண்டிருப்பார்கள் பரப்போகிறார்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை ஒரு கால் முள் தைத்து விட்டது, கல் தைத்து விட்டது, அதனால் அவரால் நடக்க முடியாது, எப்போ நடப்பாரோ தெரியாது, அவர் நடந்து வர்ற அன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் நிகழ்ச்சிகளை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லாம் ஏற்படும். அதனால் அவர்கள் நம் அனைவருக்கும் பொதுவானவர்கள், அவர்களுடைய நலமும் பொதுவானது, அவருடைய பாதுகாப்பும் பொதுவானது அப்படிங்கிற காரணத்திற்காகவும் அவர்கள் பல்லக்கிலே ஏறி வர வேண்டும் அப்படிங்கிற சில நியதிகள் எல்லாம் இருந்தது. சன்னியாசி ஒரு சன்னியாசி பல்லக்கில் அமர்ந்து வருவதற்கு பின்னாலே இப்படி இத்தனை நியாயங்கள், இத்தனை தர்மங்கள், இத்தனை நேரிய சிந்தனைகள், கோட்பாடுகள் எல்லாம் இருந்தன. இருந்தும் கூட பெரியவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் அவைகளை தவிர்த்து நான் ஜாகிரதையாக நடந்துக்கிறேன், என்னால் நடந்தே எல்லா இடத்திற்கும் வர முடியும், என்னை நான்கு பேர் சுமக்கின்ற அவர்களுக்கு அந்த துன்பத்தை தருவதற்கு நான் விரும்பவில்லை, என்னால் அதை பார்த்துக்க முடியும். அந்த காலத்தில் ஒரு சன்னியாசி யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு வழிவகைகள் இல்லாமல் இருந்தது. தீப்பந்த வெளிச்சத்தில் தான் அவரை பார்க்கணும், மின் விளக்குகள் கிடையாது, அவர் அடையாளம் காண்றது அப்படிங்கிறதும் கஷ்டமாக இருந்தது. இப்பொழுது அப்படி அல்ல, இப்பொழுது வந்து தனியாக எல்லாம் தெரியக்கூடிய ஒரு காலம், இந்த காலகட்டத்திற்கு அந்த காலத்தினுடைய அந்த விதிகள் பொருந்தாது, ஆகையினால அவைகளை நான் பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லி அவர் வந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை பிடித்து கொண்டே நடந்து வருவது அப்படிங்கிற ஒரு முறைக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். இப்படி பெரியவரை தொட்டும் அவர் மேலாவை மேலா என்று சொல்லப்படுகிற பல்லக்கை அவர் தவிர்த்ததற்கு பின்னாலும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்படித்தான் அவர் நடந்து அவர் வந்து திண்டிவனம் வழியாக அவர் வந்து விழுப்புரம் பக்கம் வந்தார். அது சின்ன வயசில் அவர் படித்த ஊர். இங்கே அவர் இந்த ஊரில் தங்கிய பொழுது அவருடைய பழைய நண்பர்கள் மற்றும் அவர் தெரிந்தவர்கள் எல்லோரும் சந்தித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் படித்தது வந்து ஒரு கிறிஸ்துவ மிஷன் பள்ளியில், அந்த பள்ளி ஆசிரியர்களும் கூட மதமாச்சரியங்கள் கடந்து நம் பள்ளியில் படித்த மாணவன் ஒருவன் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பில், சின்ன வயசுலேயே ஒரு மிகப்பெரிய சன்னியாசி மடாதிபதி என்கின்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறார் என்கின்ற அந்த மதிப்பையை கொடுத்து அவர்களும் வந்து பெரியவரை தரிசனம் செய்து அவரோடு பேசிவிட்டு போனார்கள். ஆனால் உறவினர்களோ, அதாவது கூட பிறந்த சகோதரர்களோ மற்றும் பெற்றோரோ அவர்களை வந்து பார்க்கவே இல்லை, பார்க்கவும் கூடாது அப்படிங்கிறது தான்
இதில் நாம் வந்து உணர வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து 1932 வருடம் பெரியவர் பட்டத்திற்கு வந்தது 1907 13 வயசுலன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள், அதாவது அவருக்கு 40 வயது கிட்ட இருக்கும் பொழுது 14/6/1932 ஆனி மாதம் 1ஆம் தேதி பெரியவருடைய தாயாரான மகாலட்சுமி அம்மாள் சிவபதம் அடைந்து விட்டார்கள். அப்பொழுது அன்று ஏகாதசி, மறுநாள் வந்து துவாதசி. ஏகாதசி மரணம் இறைவனிடம் நம்மை நேரடியாக கொண்டு சேர்க்கும், அதற்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பெரியவர் வந்து அப்பொழுது சித்தூர், ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தூர் நகரி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்தார். இந்த உலகத்திற்கு ஒரு மகானை தந்துவிட்ட தாயார் வைகுண்ட பதவியை அடைந்து விட்டார்கள். அதுவும் ஏகாதசி அன்றைக்கே அடைந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த தகவல் பெரியவருக்கு தந்தி வடிவத்திலே வருகிறது. ஆனால் அந்த தந்தியை படித்து சொல்லுவதற்கு அவசியம் இல்லாதபடி அப்பொழுது அவர் வந்து தன் முன்னால் இருக்கக்கூடிய வேதார்த்திகளோடு அவர் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். தந்தியோடு வந்திருப்பவர் வந்து எப்படி இந்த விஷயத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தவித்து கொண்டு நிற்கும் பொழுது பெரியவர் வந்து நிறுத்தி, அந்த கூட்டத்தில் பேசி கொண்டிருந்தவர் நிறுத்தி விட்டு, என்ன தந்தி கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார்கள். ஆமாம் என்று சொன்னவுடன் அவர் என்னன்னு சொல்லுவதற்கு முந்தி அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருக்கிற பண்டிதர்களை பார்த்து அவர் கேட்கிறார், தாயார் ஒரு மனிதனுக்கு தவறிவிட்டால் ஒரு சன்னியாசி என்ன செய்யணும், சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். அதாவது தனக்கு தன் தாய் மறைந்து விட்ட விஷயம் தெரியும் அப்படிங்கிறதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொன்னது மட்டும் அல்ல, ஒரு சன்னியாசி அப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி அவர்களையே விடை தேடச் சொல்லுகிறார். அவர்களுக்கும் புரிகிறது. அதற்கு பிறகு ஆனால் அவர்களுக்கு தெரியல. ஆனால் பெரியவர் அங்கிருந்து உடனடியாக தானாக புறப்பட்டு பக்கத்தில் கொனே ஃபால்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அருவி ஒன்று இருக்கிறது, அந்த அருவியை நோக்கி சென்று அந்த அருவியிலே குளித்து தன்னுடைய தாயினுடைய அந்திமத்திற்கு தான் செய்ய வேண்டிய தீட்டு கடமை அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்கு இல்லையா, அந்த கடமை. ஏன்னா ஆதிசங்கரும் அவருடைய தாய்க்கு அந்திம பாசம் இல்லை, பந்தம் இல்லை, எல்லாத்தையும் திறந்துட்டால் கூட இந்த உடம்பை இந்த மண்ணில் வாழ்வதற்கென்று தந்தவள். அதனால் அவளுக்கு செய்ய வேண்டிய கிரியை அப்படிங்கிறது, இதுக்கு பேர் தான் ஈம கடன் அப்படின்னு சொல்லிட்டு பேர், அதை கூட கிரியை கடன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். கடனாக அதை அடைக்கணும், அடைக்கலைன்னா வட்டி போட்டு திரும்ப அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால தான் அது சன்னியாசிக்கு கூட பொருந்தும் அப்படிங்கிறது தான் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அதனால் அன்றைக்கு அந்த ஃபால்ஸில் போய் அவர் அதை குளித்து தன்னுடைய தாயாரனுடைய மறைவினுடைய துக்கம் இருக்கிறது, அந்த துக்கத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் துக்கப்படுறது, துக்கத்தையும் திறந்து வந்தான் சன்னியாசி. உட்காந்து ஓன்னு அழுதா அப்படின்னு சொன்னால் அவன் இன்னும் அவன் மனசுக்குள்ளே பற்று இருக்குது, பாசம் இருக்குது, அதெல்லாம் திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த இடத்துல அமைதியாக தியானத்தில் அமர்ந்து அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு, அவர் இந்த உலகத்து ஆத்மாக்கள் எல்லோரும் இறந்து போகும்பொழுது எப்படி பிரார்த்தனை செய்வாரோ அதுபோல் அன்றைக்கு பிரார்த்தனை செய்து தான் ஒரு அப்பழுக்கற்ற 100% சன்னியாசி அப்படிங்கிறதை இந்த உலகம் புரிந்து கொள்ளும் வண்ணம் நடந்து கொண்டார். இதுதான் அவருடைய சந்நியாச வாழ்க்கையை தொட்டும் அந்த சந்நியாசத்திற்கு முன்பாக அவருடைய குடும்பம் இருந்த அமைப்பு இவைகளை தொட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.